guys, welcome to exam daily. இன்னைக்கு வீடியோல பொருள் கோல் அப்படினா என்னன்றதா பார்க்க போறோம். First of all, பொருள் கோல் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா செய்யுள்களையுமே அப்படி படிக்கிற மாதிரியே நம்மளால பொருள் எடுத்துக்க முடியாது. ஒரு வரியை படிச்சுட்டு மூணாவது வரியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் வரியை படிச்சா புரியும், இல்ல முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் வச்சு படிச்சாதான் புரியும். சோ எல்லா செய்யுளையுமே நம்ம ஒரே மாதிரி படிக்க முடியாது. இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்லாம் ஒரு செய்யுளை படிக்கலாம் அப்படின்றதற்கான வரையறை கொடுக்கிறது தான் நம்மளுடைய பொருள் கோல் அப்படின்னு அர்த்தம். செய்யுளில் இடம்பெறும் சொற்களை அமைந்துள்ளவாறே பொருள் கொண்டால் எல்லா செய்யுள்களுக்கும் சரியான பொருள் கிடைக்காது. இந்த மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு செய்யுளையும் எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஃபாலோ பண்றதுதான் என்னது பொருள் கோல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நன்னூலார் பவணந்தி முனிவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது பொருள் கோல் எட்டு வகைகளா பிரிக்கப்படுது. ஆற்று நீர் பொருள் கோல், மொழி மாற்று பொருள் கோல், நிரல் நிறை பொருள் கோல், விற்பூட்டு பொருள் கோல், இத பூட்டுவிற் பொருள் கோல் அப்படின்னு சொல்றாங்க. தாப்பிசை பொருள் கோல், மலைமறியாப்பு பொருள் கோல், அண்ட் கொண்டு கூட்டு பொருள் கோல், அடிமறி மாற்று பொருள் கோல். இப்போ ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆற்று நீர் பொருள் கோல் பாத்தீங்க அப்படின்னா அந்த செய்யுள்ள என்ன இருக்கோ ஒரு ஆற்று நீர் எப்படி போகும், அது தொடங்கி அப்படியே வரிசையா அப்படியே அழகா அப்படியே தொடர்ச்சியா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செய்யுள் தொடங்குறதுல இருந்து தொடர்ச்சியா படிச்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு பொருள் தரும். எதையும் மாத்தி இதை இருக்கிறத அங்கிட்டு போட்டு அப்படின்றது தேவையில்ல. வரிசையா படிக்க படிக்க பொருள் கொடுப்பதுதான் என்னதுமா நம்மளுடைய ஆற்று நீர் பொருள் கோல். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலாளர் அண்டு செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே அப்படின்னு சீவக சிந்தாமணியினுடைய இந்த பாடல் நமக்கு ஆற்று நீர் பொருள் கோளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மொழி மாற்று பொருள் கோல். மொழி மாற்று பொருள் கோல் அப்படின்றப்போ ஒரு மொழியை நம்ம மாத்துனாதான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குன்றத்து மேலே குவளை குளத்துள்ள செங்கோடு வேரி மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி எப்படி படிக்கணும், குன்றத்து மேலே வேரி மலர் என்றும் குளத்து மேலே குவளை மலர். இங்க குன்றத்து மேலே வேரி மலர்ன்றது இங்க போயிடணும், குளத்து மேலே குவளை மலர் அப்படின்றது இங்க வந்துடணும். இந்த மாதிரி ஒரு மொழிய மாத்தி வச்சு படிக்கிறதுக்கு தான் மொழி மாற்று பொருள் கோல் அப்படின்ற பேரு. நிரல் நிறை பொருள் கோல். நிரல் நிறைனா ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணுமே கிடையாது. இப்படி கொடுத்துருப்பாங்க, இது இதோட சிமிலர், இதுக்கு இதோட பொருள் வரும், இதுக்கு இதோட பொருள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நம்மளுடைய இல்வாழ்க்கை அன்பு உடையதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பண்பு, ஓகேவா. இதே மாதிரி நம்மளுடைய இல்வாழ்க்கை அறமுடையதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இல்வாழ்க்கையினுடைய பயன். அப்போ அன்பு அப்படின்றது இல்வாழ்க்கையினுடைய பண்பு, அரண் அப்படின்றது பயன். இந்த மாதிரி ஒரு நிரல் நிறையா வச்சு பொருள் புரியறதுனால இதற்கு நிரல் நிறை பொருள் கோல் அப்படின்னு பேர், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, விற்பூட்டு பொருள் கோல். விற்பூட்டு பொருள் கோல் அப்படின்னாலே அங்கங்க இருக்கிறத எடுத்து ஒன்னா வச்சு படிக்கக்கூடிய ஒரு சினாரியோ. இங்க பாருங்க, திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்திடும்படி ஏதம் பெரிதாம் உறந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு. சோ இங்க என்ன வரணும், ஆக்சுவலி கதவு திறந்திடுமின் அப்படின்னு தானே வரணும். ஆனா என்ன இருக்கு, திறந்திடுமின் இங்க இருக்கு, கதவு இங்க இருக்கு. சோ இந்த புல் இந்த விட்பூட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வில்ல பூட்டுற மாதிரி நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா இருக்க ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம பொருள் கொள்றோம். கதவு திறந்திடுமின் என்று இறுதி சொல்லை முதற் சொல்லோடு கூட்ட வேண்டி இருப்பதனால் இதற்கு விற்பூட்டு பொருள்கோல் என்று பெயர், ஓகேவா, புரியுதா. அடுத்து, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாதல் செய்யாது அலறு. தாப்பிசை பொருள்கோல். முத ஒரு தாப்பிசை பொருள் கோல்னா என்னன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாப்பு கயிறு இருக்கு, மாடு கட்டக்கூடிய ஒரு கயிறு. அந்த கயிறு என்ன பண்ணுது, ஒரு முனையில மாடையும் இன்னொரு முனையில அந்த மாடு கட்ட போற அந்த முளை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதையும் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா. அப்ப ஒரு கயிறு எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலாம், இந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செய்யுள்ள ரெண்டு பக்கமும் சப்போர்ட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அததான் தாப்பிசை பொருள் கோல் அப்படின்னு சொல்றாங்க.
உண்ணாமை ஊழ் உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊன் உண்ண அண்ணாதல் செய்யாது அலறு. இதை நல்லா பாருங்க. இதை வந்து தாப்பி செய்ய அணிவகைகள்ல தீவக அணின்னு சொல்லுவோம். ஒரு சொல் ரெண்டு செய்யுளுக்கும் பொருள்படும்படி இருப்பது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும், ஊன் உண்ணாமை உள்ளது. அப்போ இந்த ஊன் இந்த லைனுக்கும் பொருத்தமா இருக்கும். அடுத்தது பாருங்க, ஊன் உண்ண அண்ணாதல் செய்யாது அலறு. இதுக்கும் பொருந்தது, இதுக்கும் பொருந்தது. அப்ப இந்த ஊன்ற வார்த்தை இந்த பக்கமும் பொருத்தமா இருக்கு, இந்த பக்கமும் பொருத்தமா இருக்கு. ஒரு கயிறு மாதிரி பாம்பையும் அந்த கல்லையும் கட்டக்கூடிய கயிறு மாதிரி இந்த செவூன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதனால தாப்பிசை பொருள்கோள். அலைமறியாப்பு, அலைனா தெரிஞ்சுக்கோங்க வலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அலைனா வலை இல்லைனா புற்று அப்படின்னு அர்த்தம். ஒரு புற்றுக்குள்ள பாம்பு நுழையணும் அப்படின்னா அதோட தலைய முத விடும், அதுக்கப்புறமா என்ன பண்ணும், அதோட வாலை ஈஸியா அது எடுத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. முதல்ல ஒரு ஒரு சொல் அதுக்கு நிறைய எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வேர்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்குதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார்தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வர் சுழல்வர்தாமும். அடுத்து மூத்த பிணிநலிய முன் செய்த வல்வினை என்றே முனிவர் தாமும் வாழ்ந்த பொழுதிலே வானைது நெறிமுன்னி முயலாதார். சோ இங்க பாருங்க, நம்ம வாழ்றப்பயே நெறி கடந்து வாழாதார எப்படியெல்லாம் சொல்றாங்க, தளர்வார் அப்படின்னும் சொல்றாங்க, சுழல்வார் முனிவர் என்று பொருள் கொள்வதால் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்த, இது கூட எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா, முத தலைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை சொல்றது. கொண்டு கூட்டு பொருள் கோள், நல்லா கவனிங்க. இதுக்கும் அதே மாதிரிதான், ஆழத்து மேல குவளை குளத்தன வாளில் நெடிய குரங்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கொண்டு கூட்டு பொருள்கள்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சாதான் பொருள் தரும், அதை தான் என்ன சொல்றாங்க கொண்டு கூட்டு பொருள் கோள். ஆழத்து மேல குரங்கு குளத்துல குளத்தன குவளை, என்ன வரணும், ஆழத்து மேல குரங்கு இங்க வந்துடணும், குளத்தன குவளை. இந்த மாதிரி ரெண்டு வரியிலையும் இருக்கக்கூடியத ஒன்றா கூட்டி கொண்டு கூட்டி படித்தால்தான் பொருள் தருவது, கொண்டு கூட்டு பொருள் கோள் எனப்படும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா அடிமறி, அடிமறினா நாலு வரி இருக்கா, இந்த நாலு வரிய எப்படி மாத்தி மாத்தி படிச்சாலும் நமக்கு ஒரே பொருள் தான் தரும். பாருங்க, இப்பாடலில் உள்ள நான்கு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலும் எங்கு வைத்தும் பொருள் கொள்ளலாம். எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா, சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரா மகளிர் அரணங்கினரே சாரநாட நீவரலாரே வாரலெனினே யானஞ்சுவலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து அடிமறியாப்பு பொருள்கோளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா எட்டு பொருள்கோளும் அதற்கான ஒரு ஷார்ட்டா நீங்க எப்படி ஞாபகம் வச்சா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.